ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூஜை டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். அஞ்சு டிப்ஸ் பார்க்க போறோம். அது என்னென்னு பார்த்துக்கலாம். அரகஜா கருப்பாக இருக்குது, நல்லா வாசமாக கபகபன்னு வாசனை திறவைகள் இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இது நம்மளும் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து புணுகுங்க, இது வந்து ஜவ்வாதம். மூணு பொருளையும் வச்சு நம்மளோட கண்டிஷ்டி நம்ம போகிற காரியம் வெற்றி ஆகணும். காற்று எதுவும் அண்டாது, அதே மாதிரி யாரோட கண் எரிச்சலும் நம்மளுக்கு தாக்காது. அதுக்காக தான் இந்த மூணு பொருளையும் நம்மளுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அரகஜா வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது கபகபன்னு. இப்போ இது ஒரு பாக்ஸில் நான் வந்து இப்போ சேர்க்குறேன். அதே மாதிரி புணுகும் வந்து இந்த மாதிரி சேர்க்குறேங்க. ஜவ்வாது சேர்த்துக்கலாங்க. மூணையும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி ஒன்று வச்சுக்கோங்க. மை மாதிரி ரெடி ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மூணு பொருளும் நம்ம கலந்து வச்சுருக்கோம். நம்ம டெய்லி வச்சுக்கிட்டு வந்தோமா ரொம்ப நல்லதுங்க. நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் வரும். ரெண்டாவது, நறுமணம் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஆன்மீகத்தை உணர மாதிரி நம்மளுக்கு தூண்டும். அடுத்த டிப்ஸுங்க, இது வந்து அரகஜாவும் புணுகும் வந்து நம்ம வந்து அஷ்டமி இன்னைக்கு நம்ம வந்து சனீஸ்வரனோட தாக்குதல் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. என் வேலை கிடைக்காம எந்த காரியம் வந்து வெற்றி ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த அரகஜா புணுகு ஜவ்வாது இந்த மூணும் வாங்கி கொடுத்து நம்ம அஷ்டமி அன்னைக்கு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூணாவது டிப்ஸ் வந்து இந்த சந்தனத்தோட இல்லைன்னா மஞ்சள் இருக்குதுங்களா, மஞ்சத்தூளோட அதோட நம்ம வந்து இந்த பன்னீரை சேர்த்து நம்ம நில வாசப்படிக்கு வந்து வச்சுக்கிட்டு வரலாம். நம்மளும் நெத்தியில் வந்து டெய்லியும் கலந்து சந்தனம் அது மாதிரி வச்சா நல்லா வாசமாக இருப்போம், நம்மளுக்கு ஒரு ஆன்மீக உணர்வை தூண்டும். வந்து நம்ம வந்து சாமிக்கு நிறையா படைக்கலாம், விளக்கேற்றலாம், சாமி கும்பிடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து இந்த கற்பூரம் மட்டும்தாங்க சாமிக்கு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆராதனை செய்யும்போது ஆகப்பட்டது கடவுளுக்கு போகும். நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி வச்சா கூட அது திருநீராக ஆகிரும். ஆனால் இதுதான் வந்து ஆவியாக போகிறது. அதனால் நிச்சயமாக வந்து எந்த பூஜையிலையுமே நம்மளோட ஆராதனை வந்து செஞ்சே ஆகணுங்க. இதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கறதுக்கு. என்ன கேட்டிங்களா, மற்ற பொருளெல்லாம் நம்ம பால் பாயாசம் எது வச்சாலும் சரி கடவுளுக்கு வந்து நம்ம செய்தாலும் அதை நம்ம திரும்ப எடுத்துக்குவோம். வெத்தலை பாக்கு கூட நம்ம திரும்ப எடுத்துருவோம். ஆனால் வந்து கற்பூரம் மட்டும்தான் கடவுளுக்காக போகிறது, ஒன்று ஆவியாக போகிறது. எண்ணெய் வந்து ஒரே வகை எண்ணெயை நம்ம வந்து சாமிக்கு விட்டு விளக்கேற்றுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அஞ்சு வகை எண்ணெயை சேர்த்து நம்ம வந்து விளக்கேற்றணுமா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அதனால நீங்கள் அஞ்சு வகை எண்ணெய் வாங்கி கடையிலே வந்து கலந்து இருக்கோம் அந்த எண்ணெய் வாங்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம இழுப்பு எண்ணெய் வந்து சின்ன பாட்டிலுங்க, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இது ஊற்றி விளக்கேற்றுறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, நெய்யில் விளக்கேற்றினோமா ரொம்ப சிறப்பு. நம்ம வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்து விளக்கேற்றுறது எல்லாவோட பலனும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றும் பொழுது அந்த சாம்பல்லாம் வந்து வேஸ்டாக்க வேணாங்க. பூஜை பாத்திரம் நீங்கள் வந்து விளக்கும் பொழுது அதை தொட்டு விளக்குனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.